ஒரு ஒரு பெரிய ஒரு புகைப்பட கண்காட்சி வச்சுருக்காங்க. மிகப்பெரிய அவருடைய அரசியல் பயணத்தில் இருக்க இது வரைக்கும் நம்ம கடந்து வந்த ஒரு பாதையை ஒரு சாதனைகளை விளக்க முடியாத ஒரு அவ்வளோ ஒரு பதிவு பண்ணியிருந்தாங்க. மாண்புமிகு அமைச்சர் அண்ணா மூர்த்தியினுடைய தலைமையில் மிக அற்புதமான ஒரு பெரிய கண்காட்சி இங்கே நடந்துகிட்ருக்குது. நம்மளாம் ஒரு 20 வயசு அதாவது ஒரு 14 வயசில் கம்மாயில் விளாண்டுருப்போம், கபடி விளாண்டுருப்போம், கோலி விளையாண்டுருப்போம். அந்த 14-15 வயசில் நம்ம அதே விளாண்டுருப்போம் நம்ம. ஆனால் ஸ்டாலின் என்ற ஒரு மாணவர் 14 வயசில் கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணி 15 வயசில் இளைஞர் திமுக அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி 20 வயசில் பொதுக்குழு உறுப்பினராக பதவி வகித்து அதுக்கப்புறம் அவர் அரசியல் பயணத்தில் எதிர்பார்க்காத இன்னல்கள் நடந்திருக்கு. இந்திய எதிர்ப்பில் மிசாவில் அவரை கொண்டு போய் உள்ள என்ற அந்த ஒரு போட்டோவை பார்க்குறப்ப தெரிஞ்சு அவரை ஜெயிலில் அடைச்சி அவ்வளோ ஒரு இன்னலுக்கு அவர் ஆளாயிருக்காரு. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் சினிமா துறையிலும் கால் எடுத்து வச்சு ஒரு தயாரிப்பாளராக, ஒரு நடிகராக, ஒரு வார இதழ் ஆசிரியராக அதிலும் தன்னை நிரூபித்து காட்டி அதுக்கப்புறம் அந்த அரசியல் பயணத்தில் தொண்டர்களோடு சேர்ந்து ஒரு தொண்டனாக, கடைக்கோடி தொண்டனாக ஒரு தொண்டனாக இருந்து எல்லா வேலையும் பயணித்து தொண்டை 36 வயசில் எம்எல்ஏ ஆகி சட்டமன்ற உறுப்பினராகி 43 வயசில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பதவியை மக்கள் கொடுத்தாங்க அவருக்கு. இந்த மேயராக வந்ததுக்கு அப்புறம் நிறையா சிங்கார சென்னை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பை உருவாக்கி சிங்கார சென்னை, அது மட்டும் இல்லாமல் பல பூங்காக்களை உருவாக்கி பல மேம்பாலங்கள், பல குறும்பாலங்கள், பல பாலங்களை உருவாக்கி தூய்மை பணியாளருக்கு அன்றைக்கு வந்து அவங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு அவங்களுடைய சுமை குறையும் பட்சத்தில் அவங்களுடைய கஷ்டத்தை குறைக்கிற விதமாக ஒரு நவீன வசதியை உருவாக்கி இப்படி பல விஷயங்கள் பண்ணி மேல் மேலும் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயாவோட ஆசையுடன் கட்சியை மக்களுக்கு வந்து எந்த விதத்திலும் மக்களுக்காக அவர் அன்பளிக்கக்கூடிய மக்களுக்கு செய்யக்கூடிய அந்த பணிகளை எந்த விதத்திலும் துவண்டு போடாமல், அது எந்த ஆட்சியாக இருந்த போதிலும் இல்லாத போதிலும் அவர் எந்த விதத்திலும் அதை துவண்டு விடாமல் அந்த கடைசியாக வந்து இன்றைக்கி அந்த மக்களே வந்து ஐயா நீங்கள் இதுவரைக்கும் வந்தது பத்தாது, நீங்கள் இன்னும் மேலும் மேலும் நீங்கள் இருக்க வேண்டிய இடம் அது இல்லை, நீங்கள் இருக்க வேண்டிய இடம் இது தான் அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு முதல்வர் அப்படிங்கிற இன்றைக்கி ஒரு சீட்டை கொடுத்து இன்றைக்கி அவரை உட்கார வச்சு இன்றைக்கி இந்த மக்களை அளவு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உண்மைக்கு பெரிய விஷயம் இது, சாதாரண விஷயமே கிடையாது. அங்கே அந்த ஒவ்வொரு ஃபோட்டோவை பார்க்குறப்ப ஒரு ஃபோட்டோ வந்து சிரிக்க வைக்கிது, ஒரு ஃபோட்டோ சிந்திக்க வைக்கிது, ஒரு ஃபோட்டோ அழுக வைக்கிது, ஒரு ஃபோட்டோ பிரமிக்க வைக்கிது, ஒரு ஃபோட்டோவே கதை சொல்லுது. அண்ணே அமைச்சர் மூர்த்தியன் அவர்கள் வந்து ஒரு 5-6 ஃபோட்டோ விளக்குனாங்க. உண்மைக்கே ஒரு ஃபோட்டோ விளக்கிறது 1 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஃபோட்டோவுக்கு பின்னாடி அப்படி அவ்வளோ ஒரு வரலாறு இருக்குது. அதாவது முதல்வர் அவர்கள் வந்து மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஐயா கலைஞர் ஐயாவுடைய மகன் அப்படின்றனால அந்த மரியாதை கொடுத்து கட்சியில் டக்குன்னு ஒரு சீட்டில் உட்கார வச்சு முதல்வர் ஆக்கிட்டாங்க. அப்படி இல்லை, கடக்கோடி தொண்டன் எப்படி கீழேருந்து கொஞ்சமாக மக்கள் பணி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக கட்சியில் வந்து ஒரு இடத்த வந்து ஒரு அடைய முடியுமோ அந்த மாதிரி 14 வயசுலேருந்து ஒரு மனுஷன் உழைச்சு வந்து இன்றைக்கி இந்த இடத்த வந்து ஒரு முதல்வர் ஆகிருக்காருன்றா சரியான தகுதி பெற்று தகுதியான ஒரு சீட்டு தகுதியான ஒரு இடத்துல இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு தகுதியான மனிதர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை இந்த மாற்றம் எனக்கு அது. நானுமே வந்து ஓகே கட்சியில் இருந்திருக்காரு, ஐயாவுடைய மகனாக இருந்திருக்கு, கட்சியில் உழைச்சிருக்காரு, முதல்வர் இருந்திருக்காரு அப்படின்னு நினச்சோம். ஆனால் இன்றைக்கி வந்து இந்த புகைப்படங்களை பார்க்குறப்ப இதோடைய கதையில் கேட்குறப்ப இவ்வளோ ஒரு கஷ்டமாக, இவ்வளோ ஒரு உழைப்பாக, ஒரு முதல்வர் மகன் அப்படிலாம் இல்லாமல் இவ்வளோ உழைப்பு உழைச்சோம். 14 வயசு அதான் சொல்கிறேனே, 14 வயசுன்னு ஒரு மனுஷன் உழைச்சிருக்கார் மனுஷன், அவ்வளோ உழைப்பப்பட்டு கொஞ்சமாக இருந்து இன்றைக்கி வந்து இந்த இடத்த வந்து உட்காந்துருக்கார் மனுஷன். இந்த ஃபோட்டோவை பார்த்தா ஒட்டுமொத்த இந்தியாவோட அரசியலே தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஃபோட்டோ எல்லா தலைவர்களும் இருக்காங்க.
அவள அவமானங்கள் அவள அசிங்கங்கள் எல்லாத்தையும் பற்றவும் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்காரு முதல் ஆணுக்கு அப்புறமும் இயற்கை சீற்றங்கள் இன்னைக்கு வெள்ளம் வந்து தண்ணி போனப்ப அவள இறங்கி அவள பாடுபட்டாரு அதுக்கு முன்னாடி கொரோனான்றது எல்லாத்துக்கும் தெரியும் கொரோனாவுக்கு பயப்படாமல் யாருமே இல்லை கடவுளாக இருந்தாலும் அந்த கொரோனாவுக்கு கடவுளே நேரில் வந்தால் கூட மாஸ்க் போடுறதுக்கு அப்படி ஒரு சூழல் இருந்துச்சு அங்கேயும் கூட போகாத அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அதுக்கான ஃபுல்லாக அந்த உடையை அணிஞ்சு உள்ள போவே கூட நிறைய பேர் சொன்னாங்க நியூஸ்லாம் பார்த்துக்க தயவுசு போகாதீங்க போகிற நல்லதுன்ற மாதிரி சொன்னாங்க அதையும் மீறி முதல்ல உள்ளே போய் அதை பார்த்து உண்மைக்கு அந்த ஒரு இரும்பு மனிதன் போல்டாக இருந்து இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு இருக்காருன்னு கண்டு இன்னும் மேல் மேல் மக்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்லதை செய்வார் அப்படின்றத நான் நம்புகிறேன் என்னென்றால் இங்கே நிறுத்தி ஒரு ஒரு புகைப்படமாக பார்த்துருந்தோம்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சூழல் எனக்கு அப்படி அமையலை இருந்தாலும் ஒரு ரெண்டு புகைப்படம் என்னை ரொம்ப என்னை லைட்டை கலங்கடிச்சிருச்சு ஒரு புகைப்படம் அதில் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்வர் வந்து கடைசி நேரத்தில் கலைஞர் ஐயா பக்கத்தில் இருந்து அந்த கடைசி நேரத்தில் வந்து உயிர்பெறதுக்கு முன்னாடி அப்பா அவங்களை முதல் முதல் அப்பா என்று அழைக்கட்டுமா அப்படின்ற கேட்டது உண்மைக்கு அது ஒரு ரொம்ப இதாக இருந்துச்சு ஒரு மகன் பாங்க அந்த அரசியலே தனக்கு அப்பா தான் அப்படின்னு பயன்படுத்தும் ஒரு தலைவராகவே தான் பார்த்துருக்காரு தலைமுறை கடைசியில் தான் அவங்க அப்பா என்று அழைக்கட்டுமான்றப்ப உண்மைக்கு ஒரு ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த தலைவரை கலைஞர் அவர்கள் இறந்ததுக்கப்புறம் அவருக்கு அந்த இடங்கட்டு அடக்கம் பண்ணுறதுக்காக இடங்கட்டு வெயிட் பண்ணியிருந்து ஒரு தீர்ப்பன் வந்துச்சு பார்த்தீங்களா அந்த தீர்ப்பன் கூட அவர் மனநிலையை பார்த்து அவர் அந்த நிற்கிறத பார்த்து நிலை குறைஞ்சு நிற்கிறாரு கல் கூட அழுதுரும் போருக்கு அவருடைய நிற்கிற அந்த ஃபோட்டோவை பார்த்தேன்டா அது ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு நெகிழ்ச்சியாக இருந்துச்சு பரவாயில்ல இன்றைக்கி இவ்வளோ பெரிய கட்சி இவ்வளோ பெரிய தலைவர் இருக்காண்டு அது காரணம் அவங்க மட்டும் இல்லை கீழே தொண்டிலேருந்து முன்ன முன்னும் தொண்டிலேருந்து எல்லோரும் வளர்ந்து இன்றைக்கி அண்ணன் மூத்த அண்ணன்மார்கள் சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் ரகுபதி அண்ணன்மார்கள் மாவட்டத்தார் மணிமர அண்ணாவுங்க இந்த மாதிரி தலைவர்களுக்கு இன்னும் பில்லர் மாதிரி இருக்காங்க பில்லர் மாதிரி பல அமைச்சர்கள்லேருந்து இன்னும் மாவட்ட செயலாளர்லேருந்து தொண்டர்கள் எல்லாருமே பில்லர் மாதிரி இருக்கனால தான் இன்றைக்கி இந்த கட்சி வந்து இவ்வளோ பெரிய இடத்துல இருக்குது முதல்வர் வந்து இன்றைக்கி இவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்பிக்கையோடு செயல்பட்டுருக்காருன்னு நான் நினைக்கிறேன் தாராளம் எடுக்கலாமே இதில் என்ன இருக்குது கண்டிப்பாக எடுக்கலாமே கலைஞர் ஐயா அவர்கள் எழுதுனது எத்தனை பேர் எனக்கு அதுக்கப்புறம் நம்ம படம் பண்ண இல்லையா கண்டிப்பாக கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அப்புறம் அதுக்கானது வரப்போ கண்டிப்பாக அதையும் செய்வாங்க எடுக்கலாம் திரையுலகம் சார் சார் ஒரு நிமிஷம் அதாவது வந்து அரசியல் மாதிரியே மிகப்பெரிய போராட்டம் திரையுலகத்திலேயும் இருக்குது உச்சபட்ச நடிச்சுமை நடிகர்கள்லாம் யார் வளர விட மாட்டாங்கன்னு குற்றச்சாட்டு சார் திமுக வெளிப்பாடு அரசு அலுவலர்